இப்போ நம்ம பார்த்தோம், நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன், அதாவது இன்றைக்கி நான் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், மிஸ்டேக் பண்ணதுனால எனக்கு லாஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து நான் மேனுவலாக பண்ண மிஸ்டேக்கு, ஸோ அதை மேனுவலாக தான் திருத்த முடியும். ஸோ ஆஸ் பர் ரோபோ நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டெக்னிக்கலாக வந்து 24500 புட் ஆப்ஷன், அதாவது டெக்னிக்கலான்னு சொல்லக்கூடாது, நான் வந்து நம்மளுடைய மெத்தட் வச்சு 24500 புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்கேன். அதாவது எவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 5 லாட் கிட்ட பை பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு எம்டிஎம் பார்த்தோம் அப்படின்னா 1317 ரூபா கிட்ட இருக்குது, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 306 கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தோம், நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஃபஸ்ட்டு பகுதியில் பார்த்துருப்போம், நம்ம வந்து ஒரு டெக்னிக்கலாக போடும்போது நான் சில மிஸ்டேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்பவே நல்ல லாபகரமான நாள் தான் ரோபோ, ஆனால் நான் மிஸ்டேக் பண்ணதுனால எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 6000 கிட்ட லாஸ் ஆச்சு. ஸோ அதை வந்து நான் ஈடுகட்டி ஆகணும் அப்படின்னா மேனுவலாக வந்து போட்டாகணும், மேனுவலாக போட்டு தான் எடுத்தாகணும். ஸோ ஏன்னா நம்ம ஆஸ் பர் ரோபோ வந்து நம்ம போட முடியாது. ஸோ நான் டெக்னிக்கலாக வந்து நம்ம வந்து நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் மேனுவல் ட்ரேடிங் பண்ணும்போது. ஸோ அந்த மெத்தடில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ரோபோ வந்து போட்டிருக்கோம், போட்டு நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த 5700 கிட்ட ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ரிகவர் ஆயிருக்கு நமக்கு. இப்போதைக்கு பார்த்தோன்னா 317 கிட்ட இருக்குது 24500 புட் ஆப்ஷன், 1360 கிட்ட இருக்குது. இது எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி இந்த மிஸ்டேக் நடக்கும்னு, கண்டிப்பாக மிஸ்டேக் நடந்திருக்கு. என்ன பண்ணுறது, இன்றைக்கி வந்து அதனால் வந்து ரிகவர் பண்ணணும், அதனால் ரிகவர் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். 310-313 இந்த ரேஞ்சில் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை புக் பண்ணி அதை லாஸை வந்து ரிகவர் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம பார்க்குறோம் காத்தால், நம்ம ரோபோவில் மிஸ்டேக் பண்ணதுனால நமக்கு வந்து லாஸ் வந்தது. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம மேனுவலாக ட்ரேட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். மேனுவலாக எடுக்கும்போது இன்றைக்கி இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 24300 கிட்ட வந்து டச் ஆகணும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி புட் ஆப்ஷன் எடுத்து அதை ரிகவர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரிகவர் பண்ணுற டைமில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து எம்டிஎம் பார்க்குறோம், கிட்டத்தட்ட வந்து அந்த லாஸ் எல்லாம் ரிகவர் ஆகி ஒரு 5000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து கண்டிப்பாக வந்து 424-300 ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக டச் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம வந்து ரோபோவில் வந்து மேனுவலாக போட்டு நமக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தேவையில்லாமல் லாஸ் வந்தது. சரி, அதை தவிர்த்திருக்க முடியாது, என்னால் தவிர்த்திருக்க முடியல, வேறு வழி இல்லாமல் புக் பண்ணுறதாக போச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலாக மேனுவலாக யூஸ் பண்ணக்கூடிய மணி மேனேஜ்மெண்ட் வச்சு நம்ம திரும்ப மேனுவலாக போட்டு அதை ரிகவர் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு வந்து ஒரு 8000 கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 2000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது அந்த லாஸ் எல்லாம் போக. ஸோ நம்ம வெயிட் பண்ணி புக் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கோம். இப்போதைக்கு நமக்கு வந்து எம்டிஎம் வந்து நியூட்ரலில் இருக்குது, வெயிட் பண்ணலாம். நம்ம பார்க்குறோம் 305 இருக்குது, 300 இருக்குது ஆப்ஷன். ஓவரால் நமக்கு ஒரு 2000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணி நமக்கு வந்து ஒரு 6000 கிட்ட லாஸ் வந்தது ரோபோ பண்ணும்போது, அதெல்லாம் ரிகவர் ஆகி இப்போ நமக்கு வந்து ஒரு 2600 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. நம்ம பார்த்தோம்னா ஆஸ் பர் மணி மேனேஜ்மெண்ட் நமக்கு வந்து இந்த ஆப்ஷன், அதாவது பேங்க் நிஃப்டி வந்து 24440 ஒரு 300 கிட்ட வரணும், இன்னொரு 100 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆகணுன்றத விதிப்போம், கண்டிப்பாக வந்தாகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். இப்போதைக்கு நமக்கு வந்து 305 இருக்குது. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக 24300 வரும்பொழுது நமக்கு இங்கேருந்து ஒரு இன்னொரு ஒரு 50 பாயிண்ட் கூட கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து இப்போ நம்ம போட்ட 24500 புட்டில் வந்து ஒரு 11000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம திரும்ப பார்த்துட்ருக்கோம், பேங்க் நிஃப்டி நல்லாவே கீழே இறங்கிட்டுருக்கு, 400 வந்திருக்கு. பட் நம்ம ப்ரொஜெக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 330 அந்த ரேஞ்சில் வரணும், அது நெருங்கியிருக்கு கரெக்டாக. 325 வரணும், அது நெருங்கிட்டுருக்கு. ஸோ நமக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா லாபம்னு பார்க்கும்போது நமக்கு புட் ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் 322 இருக்குது, நமக்கு லாபமே வந்து 9000 கிட்டே இருக்குது. இன்றைக்கி நமக்கு 6000 லாஸ் ஆச்சு மார்னிங்கு. நம்ம வந்து இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக சில எரர் காரணமாக நான் வந்து லாஸ் பண்ணிட்டேன், இது என்னுடைய தப்பு. பட் அதை ரிகவர் பண்ணுறதுக்காக நம்ம இப்போது மேனுவலாக ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் நம்ம வந்து ஆர்டர் போட்டிருக்கோம்.
ஆர்டர் போர்ட்டல்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 314லேருந்து 320 வரையும் பேங்க் நிஃப்டி கீழே வரணும், அதாவது 24,320 வரையும் வரணும். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 225 குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 9 லாட் கிட்ட பை பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ப்ராஃபிட் பார்த்தோன்னா 8,220 9,500 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி கரெக்டாக வந்து 396 வந்திருக்கு, இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறங்கும், கீழே இறங்குச்சுன்னா நம்ம அதை புக் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட்டை. இப்போதைக்கு 8,700 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி புக் பண்ணலாம். 12:20 ஆகுது. இப்போ நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோம் நான் சொன்னேன் நான், அதனால் ரோபோவில் நமக்கு லாஸ் ஆகிடுச்சின்னு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் கூட நான் சொன்னேன் நமக்கு வந்து ஆஸ் பர் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக பார்த்தோன்னா கரெக்டாக இந்த இடம் வந்து 350 தொடுன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக, அதே மாதிரி தொட்டுருச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொசிஷன் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 43,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இப்போ வந்து புக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நிறைய வந்து ட்ரேட் நடந்திருக்கு அது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து நம்மளால் கரெக்டாக கிளியராக வந்து என்னால் அதாவது ப்ரிடிக்ட் பண்ணிஞ்சுது. இப்போ 35,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது நமக்கு, 37 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இது என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்யூர் மணி மேனேஜ்மெண்ட் வச்சு தான் அதனால் பண்ண முடிஞ்சது. ஏன்னா எதை மணி மேனேஜ்மெண்ட் வச்சு பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து ரிஸ்க்கு வந்து நான் எடுக்கும்போது இந்த இடத்துலேருந்து வந்து ரிஸ்க் எடுக்கிறோம். இந்த மேல்புறமாக இருக்கக்கூடிய இதுதான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸு. பட் அதோடைய சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல மார்க்கெட் வரணுன்றது விதி, அதனால் அந்த கணக்கில் தான் நம்ம எடுத்தோம். இப்போ நமக்கு வந்து ஒரு 34,000 கிட்ட இருக்குது ஆல்மோஸ்ட், நமக்கு இப்போ வந்து ஒரு 37,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது, 37 மேலேயே போகுது. ஆக்சுவலாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நல்லா கீழே வந்துட்டுருக்கு. அதாவது நம்ம நினச்சா மாதிரியே இந்த இடம் வந்து தொடுன்றது நான் கன்ஃபார்மாக கணிச்சிருந்தேன், அந்த கணிச்ச மாதிரியே வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து 318லேருந்து 350 வந்து கண்டிப்பாக டச் ஆகணும், அது அதே மாதிரி டச் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு நமக்கு லாபம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 52,000 இருக்குது. ஸோ இது நமக்கு போதுமானது, 52,000 ஒரு நல்ல ஒரு பணம் இன்றைக்கி. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் வந்து 5,000 லாஸ் பண்ணேன், 6,000 லாஸ் பண்ணேன், அதுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட். இது 52,48,49,000 இருக்கு இன்னைக்கு. ஸோ இதை புக் பண்ணிக்கிறேன், புக் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம வந்து 49,000 ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து நான் பெருமைக்காகவோ இதுக்காகவோ சொல்லலை, ஜஸ்ட் இந்த மணி மேனேஜ்மெண்ட்காக தான் நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது வந்து என்னென்னா நம்ம வந்து கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரியே வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த இடத்துல ரீச் ஆயிடுச்சு பாருங்கள். இங்கேருந்து இப்போ மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போக ஆரம்பிப்போம். பட் நாளைக்கு வந்து ஒரு நல்ல ட்ரேடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.